அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ என் கோவே துன்றுமல வெம்மாகியற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாகிருக்கும் சுகம் திருவிளங்க சிவயோக சக்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தல்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. இன்றைக்கு வந்து வள்ளலாரியினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு வள்ளலாரை பற்றி தெரியும், இந்த சங்கத்துக்கு நீண்ட நாட்கள் வந்துட்டுருக்கீங்க தெரியும். அதனால் வள்ளலாரியினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி ஒரு 10 நிமிடம் உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன். வள்ளலார் வற்புறுத்தியது ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏண்டா வள்ளலார் வந்து முருகனை வழிபட்டார், எல்லா கடவுளையும் வழிபட்டார், ஏன் ஜோதி வழிபாட்டை வந்து அவர் வற்புறுத்தினார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய கேள்வி. என்னடா வள்ளலாரும் முதல்ல கந்தகோட்டு முருகனை தான் என்ன செஞ்சார், வழிபட்டார். அடுத்து திருவெற்றியூர் தியாகராஜ பெருமானை வந்து வழிபட்டார். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபட்டு அவரினுடைய அனுபவத்தின் மூலமாக கிடைத்தது தான் ஒளி வழிபாடு. அந்த ஒளி வழிபாடு, அந்த ஒளிபாடு வழிபாடுத்தை ஏற்படுத்துவதற்காக அமைச்சது தான் ஞான சபை அப்படிங்கிறது வடலூரில் அமைச்சது. இப்போது ஒளி வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று ஒவ்வொரு இறைவனையும் வழிபட்டு அதன் மூலம் முக்தி பெற்று அவர் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தியை வெளிப்படுத்துவதற்காக அமைச்சது தான் அந்த ஒளிபடுவாது. அதற்காக அமைச்சது தான் வள்ளலார் அமைத்த ஞான சபைன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒளி வழிபாடு அப்படிங்கிறது எந்த ஜாதியையோ மதத்தையோ பின்பற்றி அமைச்சதில்லை. எல்லாவித மதத்தை சார்ந்தவர்களும் எல்லாவித இனத்தை சார்ந்தவர்களும் ஏழை பணக்காரர் ஜாதி சமயம் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் ஒரு வழிபாடாக இருக்கணும்னு அமைச்சது தான் இங்கே சத்தியஞான சபை. அதன் மூலம் ஏற்படுத்தியதான் ஒளி வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது, வேதகாமத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இறந்தவர்களை வந்து புதைக்கணும்னு சொல்லுது. அதே மாதிரி இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுதுன்னா, உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி சமண மதம் பௌத்த மதம் என்னது சொல்லுதுன்னா, கொல்லாமையை வந்து வலியுறுத்துது. நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒளி வழிபாட சொல்லுது. இந்த எல்லாத்துக்குமே பொதுவான வழிபாட்டு முறையை ஒன்று தான் வள்ளலார் ஏற்படுத்தினாரு, அதுதான் ஜோதி வழிபாடு. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வடலூருக்கு வந்து போயிருப்பீங்க. அவருடைய அந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து சத்திய ஞான சபை. அது வந்து அவர் கோயிலாகவும் சொல்லலை, கோயில்னா அது ஒரு சாமியுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு சபை, சத்திய ஞான சபை அப்படின்னு தான் வள்ளலார் வந்து அமைச்சார். அந்த சத்திய ஞான சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அகத்தில் காணக்கூடிய அந்த அனுபவத்தை, நம்ம அந்த மனதுக்குள்ள உணரக்கூடிய அந்த அனுபவத்தை புறத்தி நிகழ்த்தக்கூடியதான் என்னதுன்னா அந்த ஒளி வழிபாடு. அதற்காக ஏற்படுத்தியதான் சத்திய ஞான சபை அப்படின்னும் சொல்கிறாரு. இந்த சத்திய ஞான சபையை வந்து முழுக்க முழுக்க அமைச்சவரே நம்மளுடைய வள்ளல் பெருமா தான். எந்த உலகத்திலையும் வள்ளல் பெருமானுடைய அந்த சத்திய ஞான சபை மாதிரி எந்த ஒரு உலகத்திலையுமே அந்த கோயில் வந்து இல்லை. இது மனிதனினுடைய நம்மளுடைய அந்த முழு அமைப்பையுமே வள்ளலார் வந்து அதை கோயிலாக என்ன செஞ்சுருக்கிறாரு, வடிவமைச்சிருக்கிறாரு. இதை வந்து எப்போ ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பித்த உடனே இவர் வந்து சத்திய ஞான சபையை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதில் அமைச்சர் தான் 1871 அமைச்சர் தான் சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபையில் வந்து என்ன சொல்கிற எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தாமரை வடிவில் எண்கோண அமைப்பில் வந்து இருக்கும். அதன் உச்சியில் வந்து இந்த காலத்தில் தான் நம்ம இடி தாங்காமல் இருக்கணுன்றதுக்காக இடி தாங்கியில் அமைக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செஞ்சார்னா, இடி தாங்காமல் இருக்கணுன்றதுக்காகவே சத்திய ஞான சபையில் வந்து இடி தாங்கி ஒன்றை வந்து அமைச்சார்.
அடுத்து வந்து என்ன செஞ்சாரு அப்படினா நம்மளுடைய அந்த ஆன்ம சக்தி அப்படிங்கறது வந்து நிறைய ஆசை எல்லாமே வந்து நம்மள வந்து அடக்கி இருக்கு அதனால தான் நம்ம உண்மையான இறைவனை வந்து காண முடியல அப்படினு சொல்லி சொல்றாரு அது வந்து 24 சக்தியாக என்ன செய்றார்னா அமைக்கிறாரு அது என்னன்னு சொன்னா அவர் வந்து அமைக்க கூடிய அந்த எண்கோண வடிவில் அமைக்க கூடிய அந்த கோயிலல வந்து எட்டு புற வாயில்களும் 16 ஜன்னல்களும் வந்து இருக்கிற மாதிரி அந்த சத்திய ஞான சபைய வந்து அமைக்கிறார் என்னன்னு சொல்றார்னா உயிர் அனுபவமாக அந்த அருளை பெறுவதற்குரிய அந்த அனுபவத்தை அந்த இறைவனை அடைய கூடிய வழி வந்து அந்த ஒவ்வொரு வாயில்களையும் திறக்கும் போது அந்த அனுபவத்தை வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சதுதான் அந்த சத்திய ஞான சபை அப்படினு சொல்லிட்டு அமைக்கிறாரு அந்த சத்திய ஞான சபையின் மையத்துல வந்து ஞான சபை ஒன்று அமைக்கிறது அந்த ஞான சபை அப்படிங்கிறது நம்ம தலையினுடைய அந்த உச்சி பகுதியை வந்து அமைக்கும் அதே மாதிரி தெற்கு திசையில வந்து மூன்று வாயில்கள் இருக்கும் மூன்று வாயில்கள்ல இரண்டு வாயில்கள் வந்து நம்ம இரு கண்களையும் நடுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த வாயில்கள் வந்து நம்மளுடைய புருவ மத்தியை வந்து குறிக்கும் அப்படினு சொல்லி சொல்றார் அந்த புருவ மத்தியில வந்து நம்ம நினைக்க கூடிய அந்த கடவுளை நினைக்கும்போது அது உண்மையான எந்தவித ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாம நான் அத வந்து நினைக்கும்போது அந்த புருவ மத்தியில வந்து அந்த இறைவனை வந்து ஒளிவடிவில காணலாம் அப்படிங்கறதா வள்ளலார் அமைச்ச அந்த ஒளிபலிபாடுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து சத்திய ஞான சபை முன்னாடி ரெண்டு சிற்சபைகளை வந்து அமைக்கிறாரு சிற்சபை இன்னொன்னு வந்து பொற்சபைன்னு சொல்லி அமைக்கிறாரு மேற்புறத்துல இருக்கக்கூடியது வந்து சிற்சபை அதுல வந்து ஒரு பெட்டி இருக்குன்னு சொல்றாரு கீழ்புறத்துல இருக்கக்கூடியது வந்து பொற்சபை அதிலும் ஒரு பொட்டி வந்து இருக்குதுன்னு சொல்றாரு இந்த என்ன சொல்றாரு அப்படினா நம்ம இறைவனை காணுவதற்குரிய ஒரு சாவி இருக்கு அதுல அந்த பொட்டியில வந்து இருக்கு நீ இறைவனை காணுவதற்குரிய அனுபவத்தை பெறும்போது அந்த சாவிக்குரிய திருவுகள் அந்த பெட்டியினுடைய சாவிக்குரிய திருவுகள் வந்து என்னிடம் இருக்குது அப்படினு சொல்லி வள்ளலார் வந்து சொல்றாரு அதான் இறை அனுபவத்தை வந்து முழுமையாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசைகளும் எதுவுமே இல்லாம இறைவனை வந்து வழிபடும் போது தான் அது முழுமையாக உணர முடியும் அப்படிங்கறதையும் சொல்றாரு அடுத்து சிற்சபை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புருவ மத்தின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாருனா சிற்சபையை வந்து இரண்டா பிரிக்கிறாரு சிறு பிளஸ் சபைன்னு சொல்றாரு சிற்சபைனா அறிவுன்னு சொல்றாரு சபைனா விளங்கக்கூடிய அந்த அறிவு விளங்கக்கூடிய இதுதான் இடம் தான் புருவ மத்தி அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சபையில வந்து ஞான சபையில வந்து 12 வயதிற்கு குறைவானவர்களும் 70 வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்களும் தான் அங்க வந்து அந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணுவதற்கும் அங்க வந்து விளக்கு ஏற்றுவதற்கும் வந்து உரிய வயது அப்படின்றதையும் சொல்றாரு அது மட்டும் இல்ல அத வந்து சுத்தம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து பயபக்தியோட நல்லா குளிச்சிட்டு சுத்தமா கால்ல வந்து வஸ்திரம் இதெல்லாத்தையுமே அணிஞ்சிட்டு போய் தான் உள்ள வந்து அத வந்து சுத்தம் செய்யணும் விளக்க வந்து ஏற்றணும்னு சொல்றாரு இப்போ வந்து நம்ம விளக்க ஏத்தணும்னு சொன்னா தங்கத்திலயும் வெள்ளியிலயும் செஞ்ச பொருட்களை தான் நம்ம ஏத்தணும் ஆடம்பரத்துக்கு தகுந்த மாதிரி ஏத்தணும்னு சொல்றாரு ஆனா ஐயா சொல்றாரு எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாம அந்த ஏத்தக்கூடிய அகல் விளக்கானது இரும்பு விளக்கிலே இருந்தா போதும்னு சொல்றாரு எந்த ஒரு ஆடம்பர பொருட்களும் எதுவுமே வேண்டாம் அப்படினு சொல்றதா வள்ளலாரினுடைய வழிபாடு என்ன நம்ம வந்து சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம இப்ப எல்லாமே ஆடம்பரத்தை தான் விரும்புறமே தவிர எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம யாருமே என்ன செய்யறதில்ல விரும்புறதே இல்லை ஆனா ஐயா சொன்னது இப்ப வந்து இருக்க வசதி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆடம்பரமா கடவுளை வந்து வழிபடுறாங்க இல்லாதவர்கள் வந்து வழிபடுறதுக்கு கூட எந்த ஒரு பொருட்களுமே இல்லாம இருக்கிறார் ஆனா எல்லாருக்குமே உகந்த ஒரு வழிபாடாக வள்ளலார் சொன்னதுதான் அந்த ஜோதி வழிபாடு அப்படிங்கறதையும் சொல்றாரு அதான் அந்த வழிபாடு வந்து முற்றிலும் புதுமையானது வள்ளலாரியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடு ஆனால் அதை வந்து நம்ம யாருமே இப்போ வரைக்கும் என்ன செய்யறதில்ல பின்பற்றுறதில்லை எல்லாருமே ஆடம்பரத்தை தான் விரும்புறமே தவிர ஐயா சொல்லக்கூடியது வந்து எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் சொல்றாரு அடுத்து வந்து வள்ளலார் வந்து ஒரு வழிபாட்டு முறையை வந்து ஏற்படுத்துறாரு அது எப்ப அப்படின்னு சொன்னா ஜோதி வழிபாடு
அடுத்து இன்னொன்னு என்னன்னா அந்த சத்திய ஞான சபையை சுத்தி கம்பிகள் வந்து போட்டிருக்கோம். ஒரு சின்ன சின்ன கம்பி வளையம் மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சுத்தி வர போட்டிருக்கோம். இன்னைக்கும் 200 வருடங்கள் ஆயிருச்சு, இன்னும் அந்த கம்பிகள் வந்து ஒரு பொட்டு கூட துருப்பிடிச்சதே இல்லை, இன்னும் அப்படியே இருக்கு. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மூக்கு துவாரத்தை சுவாசத்தை வந்து குறிக்குதுன்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு வந்து நம்ம 21,600 முறை வந்து சுவாசிப்பை வந்து நம்ம வெளியிடுறோம். அந்த சுவாசிப்பை வந்து சொல்றதுக்காக தான், அறிவுறுத்துறதுக்காக தான் அந்த இரும்பு வளையத்தை வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் அந்த உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 அடி அங்குலத்துல 9 அடி 6 அடி அங்குலத்திலையும் 9 அடி உயரத்திலையும் அந்த கண்ணாடி வந்து இருக்குது. அந்த கண்ணாடி வந்து ஹாங்காங் நாட்டில இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சன்மார்க் அன்பர்கள் அங்க போய் கேட்டப்ப வந்து சொல்றாங்க. அதை வந்து 48 நாட்கள் அவர் தனி ஒரு பூஜையில் அந்த அருளை பெறுவதற்காக பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து சத்திய ஞான சபையில் வச்சு அந்த பூஜைகள் வந்து நடைபெறுது அப்படின்னும் அந்த சன்மார்க்க நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ராமலிங்க வழிபாடு வள்ளலாரியினுடைய அந்த வழிபாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், 1872 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூச தினத்தன்று அந்த வழிபாட்டு முறையை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் பிறந்ததும் பூச நட்சத்திரம். அடுத்து என்னன்னா அவர் வந்து சிதம்பரத்துல வந்து தியாகராஜ இது சிவபெருமானை வந்து 5 மாத குழந்தையாக இருக்கும் போது சிரித்ததும் பூச நட்சத்திரத்தில் அன்று தான். அடுத்து வடலூரில் வந்து சத்திய ஞான சபையை வந்து திறந்ததும் பூச நட்சத்திரத்தில் தான். அடுத்து வந்து அவர் வந்து இறைவனோட 2.5 கலந்ததும் பூச நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒரு ஒரு மனிதரினுடைய ஆன்ம சக்தியையும் ஆள் மனதையும் உயர் நிலையை வந்து அடைய செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த நாளில் தான் இருக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த பூச நட்சத்திரத்தையும் அந்த பௌர்ணமி நாளையும் வள்ளலார் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த நாளில் வந்து 7 திரைகள் வந்து மறைக்கப்பட்டு இருக்கும். இப்போ மாதந்தோறும் ஒவ்வொரு திங்கள்னா ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு திங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும் 6 திரைகள் வந்து விளக்கி ஜோதி வழிபாடு வந்து காண்பிக்கப்படுது. ஆனா பூச வருட ஒரு நாள் இப்போ அந்த தைப்பூச நன்னாளில் மட்டும் 7 திரைகள் விளை ஜோதி வழிபாடு வந்து காண்பிக்கப்படுது. இந்த 7 திரைகளில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஆசை, கோபம், பொறாமை, பொய்மை, சுயநலம், களவு, சூது, இந்த 7 இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் வந்து ஒவ்வொரு திரைகளையும் விளக்கும் போது ஒவ்வொரு அந்த கோபம் எல்லாமே ஒவ்வொன்றா விலகி நம்மகிட்ட வந்து அந்த ஆன்ம நிலையை வந்து அடைஞ்சாதான் முழுமையான கடவுளின் நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒவ்வொரு திரையவா விலக்கி அந்த ஜோதி வழிபாடு வந்து நம்மகிட்ட வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு வள்ளலார் ஏற்படுத்தியது. அந்த 7 திரைகளை விலக்கி மக்களுக்கு வந்து ஜோதி வழிபாடை வந்து காமிக்கணும்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று வள்ளலார் சொன்னது, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்கிறார். பசித்திருனா எப்பயுமே சாப்பாடு இல்லாமல் வெறும் வயிற்றோட கடவுளை வணங்குறது அப்படின்னு உள்ள கடவுளுக்கு வள்ளலார் சொன்ன ஒன்றுனா விரதம்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. 3 வேளை சாப்பிடாம அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, அந்த விரதத்தினால துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுதான் வள்ளலாரியினுடைய கொள்கை. அடுத்து வந்து இன்னொன்று பசித்திரு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பயுமே இறைவனை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆன்ம பசியோடு இருக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர, பசிச்சுட்டு இருந்து இறைவனை வணங்கணும்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி தனித்திரு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே தனியாக இருந்து இறைவனை வழிபடணும் அப்படின்றதில்ல, இறை உணர்வோடு ஒன்றி அவரோடு 2.5 கலந்து அந்த இறைவனை வழிபடணும்னு சொல்கிறது தான் அந்த தனித்திரு அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து விழித்திருன்னு சொல்கிறாரு. நம்மளை வந்து நிறைய விதமான ஆசைகள் வந்து நம்மளை வந்து அலைமோதும். இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஆசைகள் வந்து நம்மளை வந்து தொலைச்சிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த ஆன்ம பசியை வந்து நம்ம தேட முடியாமல் போகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் வள்ளல் சொல்கிறாரு, எப்பொழுதுமே அந்த விதமான ஆசைகள் வந்து நம்மளை நெருங்க விடாமல் எப்பொழுதும் விழித்து இருந்து இறைவனை மட்டும் தியானம் பண்ணி இறைவனை அடையக்கூடிய வழியை தேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இன்னும் சொல்லணும்னு சொன்னால் வள்ளலாரினுடைய வழிபாட்டு முறைகள் வந்து நிறைய இருக்குது, நிறைய உங்ககிட்ட பேசலாம். உங்களை வந்து வள்ளலார் சொன்ன அந்த பசித்திரு அப்படிங்கிற ஒரு இதை வந்து உங்களோட பசியோடு வச்சுட்டு என்னோட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பலை. அதனால் இத்துடன் என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் நிறைய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.